நீங்க மற்ற அந்நிய நாட்டு குளிர்பானம் சாப்பிட்றதுக்கு நம்ம நாட்டு இளநீர் சாப்பிட்டு என்கேஜ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இளநீர் ஜூஸ் கடை ஓனர் ஆக்சுவலாக நம்ம அண்ணன் தான், இப்ராஹிம் அண்ணன் தான். இப்ராஹிம் அண்ணன்ட்ட கேட்டுடலாம் இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களா. ஹலோ, இளநி ஜூஸ் வந்து ஆரம்பிச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இளநி வந்து 60 ரூபா 50 ரூபா விற்கிது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் சரியாக கொடுக்க முடியாது, ஒரே தரத்தில் கொடுக்க முடியாது. ஒருத்தர் தண்ணியாக கேட்பாங்க, தேங்காய் கொடுத்துடலாம், தேங்காய் இருக்கும் தண்ணியாக கொடுத்துடலாம், இனிப்பு இருக்கும்பாங்க இல்லைம்பாங்க. இப்போ இளநி ஜூஸில் வந்து அந்த பிரச்சனை வராது, எல்லாத்துக்கும் ஒரே விலை ஒரே அளவு ஒரே டேஸ்ட்டில் கொடுக்கலாம்னு ஆரம்பித்தது தான் இந்த இளநி ஜூஸு. கிளாஸ் 30 ரூபா கொடுக்குறோம். ஒரு இளநி எடுத்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா விற்கிது. நாங்கள் ஒரு இளநியில் 2 ஜூஸாக போட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிலத்தில் ஒரு இளநிக்கு 1 ஜூஸும் வரும், ஒரு சிலத்தில் ஒரு இளநிக்கு 3 ஜூஸும் வரும். அதை லெவல் பண்ணி தான் இந்த 30 ரூபா ரேட் வச்சுருக்கோம். இது எல்லா இளநியாக வந்து செஞ்சாங்கனாக்கா மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவை ஒரு மிக்சி இருந்தால் போதும், இளநி ஆகிறத டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடலாம், மக்களுக்கும் திருப்தியாக போயிடும், அவங்களும் திருப்தியாக காசு கொடுத்துட்டு போவாங்க. ஒருத்தர் பெருசாக குடிப்பார், ஒருத்தர் சின்னதாக குடிப்பார், இவர் மனசு இயங்கும், அவர் திருப்தியாக போவார், ரெண்டு பேரும் ஒரே அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அதை நோக்கமாக வச்சு ஆரம்பித்தது தான் இந்த இளநி ஜூஸ். சூப்பர்ண்ணா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருவர் பெருசாக வட்டி கொடுப்பேன், இன்னொருத்தருவார் தேங்காய் வாட்டி கொடுத்துருவேன், அவர்கிட்ட 50 ரூபா வாங்கணும், இவர்கிட்ட 50 ரூபா வாங்கணும், நமக்கு வரது அப்படி தானே வருது. எதுனா பெருசும் போடலாம், சிலதும் போடலாம், 2 இளநி போட்டு 3 போடலாம், 4 போடலாம். அதில் ஆரம்பித்தது தான் இது. திருச்சி தேவர்கால்கிட்ட ஆப்போசிட்டில் கடை வச்சுருக்குறோம், இந்த பக்கத்து வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு போங்க, நல்லபடியாக போட்டு தரேன் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ், நம்பி சாப்பிட்லாம். நீங்கள் மற்ற அந்நிய நாட்டு குளிர்பானம் சாப்பிட்றதுக்கு நம்ம நாட்டு இளநியை சாப்பிட்டு என்கேஜ் பண்ணலாம். இதை பார்க்குற இளநி யாவரையும் கூட இது மாதிரி செய்ய ட்ரை பண்ணுங்கள். இளநி யாவை எதாவது பண்ணுறீங்கனாக்கா இது மாதிரி செய்ய ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு இளநி ஜூஸ் ஈஸியாக கிடைக்கும். இன்னும் கூட விலையை குறைச்சி கொடுக்க கொடுத்தீங்கனாக்கா மக்கள் எல்லோரும் இளநி குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இனிப்பா வந்து நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தி. குடிச்சு பாருங்க,